ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எஸ், ஏன் இந்த திடீர் வீடியோ அப்படின்னா, சமீபமாக லயன் கிங் படம் பார்த்தேன். எனக்கு பொதுவாகவே அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக எடுத்திருக்க ஒரு படம். பட் அதில் என்னென்னா, நம்ம அது படம்ன்றதை விட நாம் தினசரி பார்க்க மறுக்கிற, நம்ம தினசரி பார்க்க மறக்கிற அழகான சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் தான் லயன் கிங். நம்மளை சுற்றி நடக்கிற உண்மையான விஷயங்கள். பட் நம்ம அதெல்லாம் பார்க்க நமக்கு டைம் இல்லை, அதை பற்றிலாம் யோசிக்க நமக்கு டைம் இல்லை. இந்த இயற்கை, இந்த நேச்சர் எவ்வளோ அழகானது அப்படின்றத அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஈகோசிஸ்டம், அந்த சர்க்கிள் என்னன்றது அழகாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அழகான விஷயங்கள், அவ்வளோ குட்டி குட்டி விஷயம். எதெல்லாம் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு, அப்படி தான் எனக்கு அது தோணுச்சு அந்த படத்தை பார்க்கும்போது. இந்த விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சு நாம் எதையெல்லாம் பார்க்க மறந்துக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை, எதெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மனசில் வச்சு உங்கள் கிட்ஸுக்கும் சொல்லி கொடுத்து அந்த படத்தை பாருங்கள். நான் கதிராக இந்த படத்தை பார்க்க சொன்னேன், அது என்னோடய வேலை. இப்போ நான் குமரனாக பேசிகிட்டு இருக்கேன். இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ், பர்சனல் ஃபீலிங். போய் பார்க்க வேண்டிய படம், கிட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் காட்ட வேண்டிய படம். போய் பாருங்கள். பார்க்கும்போது இந்த விஷயங்களை யோசிங்க. நாம் எதெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் நம்ம சுற்றி நடந்துகிட்ருக்கு, எதெல்லாம் நம்ம பார்க்க மறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சிந்திங்க. நம்ம சுற்றி எல்லாமே இருக்கணும், அப்போ தான் அழகு. நாம் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்தால் அது அழகே கிடையாது. யா, அண்ட் ஒன் லாஸ்ட் திங், அந்த படத்தில் ஒரே ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த வில்லன் கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க. அது மட்டும்தான் இமேஜினேஷன், மனிதனுடைய இமேஜினேஷன் அங்கே தான் கொஞ்சம் உள்ளே புகுந்து விளையாடுது. என்னென்னா, அதுங்கக்கிட்ட அப்படி ஒரு பெட்ரேயல், அதுங்கக்கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் இருக்காது. பட் அது மட்டும் இமேஜினேஷன், பட் தட்ஸ் நீடட் ஃபார் அ ஃபில்ம். ஸோ அதனால் அதர்வைஸ் எஸ் இதுதான் என்னோடய தாட் அந்த படத்தை பார்க்கும்போது. உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அந்த படத்தை பாருங்கள். யா, எல்லாமே நமக்கு தேவை, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. தேங்க்யூ.